x is sum, 14 is sum. If the binomial coefficient of the three consecutive terms in the expansion of a plus x whole power n are in the ratio 1:7:42, then find n. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எக்ஸ்பேன்ஷனில் த்ரீ கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது, அப்படின்னா என்னோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரி, த்ரீ கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் நான் அப்படி எடுத்துக்கிறேன்னா, லெட் டிஆர் ப்ளஸ் ஒன், டிஆர் ப்ளஸ் டூ, டிஆர் ப்ளஸ் த்ரீ, வித த்ரீ கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆர் இந்த ரேஷியோ தான் 1:7:42 இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டிஆர் ப்ளஸ் ஒன்னா ஃபார்முலா என்ன, என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர். டிஆர் ப்ளஸ் ஒன் என்ன, என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் இன்ட்டு ஏ பவர் ஆர். நமக்கு கோஎஃபிஷியன்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட்னா என்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, என்சிஆர் மட்டும்தான் வரும். சரியா, அப்போ டிஆர் ப்ளஸ் ஒன்னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து என்சிஆர், அதே போல் டிஆர் ப்ளஸ் டூவில் என்சிஆர் ப்ளஸ் ஒன், டிஆர் ப்ளஸ் த்ரீயில் என்சிஆர் ப்ளஸ் டூ, அதனுடைய ரேஷியோ தான் 1:7:42 கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி வைக்கிறேன்னா, என்சிஆர் பை என்சிஆர் ப்ளஸ் ஒன், இதை இதால் டேட் பண்ணிக்கிட்டேன். அப்போ இதை இதால் டேட் பண்ணிக்கலாம், 1/7 போட்டுக்கலாம். அப்படியே கிராஸ் மட்டும் இல்லை பண்ணுறேன், 7 NCR ஈக்குவல் டு 1 NCR ப்ளஸ் ஒன். 7 NCR எப்படி வைக்கலான்னா, என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். ஃபார்முலா இது, என்சிஆரை என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஈக்குவல் டு இதுவும் என்சிஆர் நினச்சிங்க, இதை பை இதே ஃபார்முலா போடலாம், என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல், ஆருங்கிறது என்ன, ஆர் ப்ளஸ் ஒன், ஸோ ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் என்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், ஆருங்கிறது என்ன, ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல். இந்த மைனஸ் அப்படி உள்ளே போச்சுன்னா இது மைனஸ் ஆகிடும். இப்போ ரெண்டு உப்பமும் என் ஃபேக்டோரியலில் அடிச்சிடுறேன், அடிச்சிட்டா மீதி என்ன இருக்கும் அப்படின்னா இன்னொன்று செய்யலாம். இது ரெண்டுத்தையும் அடிச்சுட்டு இது அப்படியே இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை ரெண்டுத்தையும் அடிச்சாச்சுன்னா இங்கே 1 தானே இருக்கும், இது அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 7 ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், இது அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஈக்குவல் இந்த என் ஃபேக்டர் தான் கேன்சல் ஆகிடுச்சு, இது அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இப்போ இதில் 7 ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இந்த ஆர் ஃபேக்டர் இருக்குது, இந்த ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பார்த்தா இதுதான் பெருசு. அப்போ இதை ரெடியூஸ் பண்ணி எழுதலாம் எப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் 8 into 7 factorial. அப்போ 8 factorial 8 அப்புறம் 7 factorial எழுதலாம். அதே போல் இப்போ 10 factorial 10 9 factorial எழுதலாம். அந்த மாதிரி ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியலில் ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட் அதில் ஒன்று குறைச்சிங்கன்னா ஆர் ஃபேக்டோரியல்னு எழுதலாம். இன்ட்டு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த ஆர் ஃபேக்டரியல் அப்படியே வைக்கிறேன். இப்போது இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பார்க்குறேன், இங்கே மைனஸ் ஒன்று தான் இது இப்போ சின்னதுன்னு தான் அர்த்தம். இப்போ இதுதான் பெருசு. இப்போ இதை அதே ஃபார்மேட்டை 8 factorial அப்படி 8 into 7 factorial எழுதலாமோ அந்த மாதிரி இதை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு இருக்குது, என் மைனஸ் ஆர் இதில் ஒன்று குறைங்க, என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் எழுதலாம். எதுக்காக அந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த ஆர் ஃபேக்டோரியலையும் இந்த ஆர் ஃபேக்டோரியலையும் கேன்சல் பண்ணிடலாம், இந்த என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியலையும் இந்த என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியலையும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்காக தான் இப்போ 7 மீதி இங்கே என்ன இருக்குது, ஆர் ப்ளஸ் ஒன், ஆர் ஃபேக்டரியல் கேன்சல் ஆகிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே ஆர் ஃபேக்டரியல் கேன்சல் ஆகிடுச்சு, இது கேன்சல் ஆகிடுச்சு, என் மைனஸ் ஆர் மட்டும் இருக்குது. 7 உள்ள மட்டும் பண்ணுங்க, 7 உள்ள மட்டும் அப்படின்னா 7R+7 ஈக்குவல் டு என் மைனஸ் ஆர். இதில் இருந்து இதை வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுவோமே, என் மைனஸ் ஆர் தானே இருக்குது, இந்த 7R தானே விடுபடுங்க, மைனஸ் 7R ஈக்குவல் டு இந்த 7 அப்படியே இருக்கட்டும், 7 ஈக்குவல் டு இருந்தாண்டே இருக்கட்டும், 7R மட்டும் அதனை விடுபடுறேன், என் மைனஸ் 7R. அப்போ என்ன ஆகும், என் மைனஸ் 8R அப்படின்னு கிடச்சிடும், இன்ப்ளைஸ் என் மைனஸ் 8R
equal to 7. இது வந்து equation 1 அப்படின்னு எழுதிக்கோம். இதே போல செகண்ட் எழுதணும். இடம் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இதில் இதை எடுத்து ஃபஸ்ட்டு இதில் எடுத்து தானே எடுத்தோம். இப்போ இதில் எடுத்து எடுப்போம். என் சி ஆர் பிளஸ் ஒன் பை என் சி ஆர் பிளஸ் டூ ஈக்குவல் டு இதில் எடுத்தோம் 7/42. இப்போ இது பை இது ஈக்குவல் டு இது பை இதுன்னு எழுதிட்டோம். இதை கூட அடிச்சிடலாம் பாருங்க. ஒன்னு 7 / 42 அடிச்சிடலாம். 1/6 கிடைக்கும். எடுத்தீங்கன்னாக்கா 1/6. 6 அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 6 NCR plus 1 ஈக்குவல் டு இங்கே தான் 7 கேன்சல் ஆகிடுது. இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். NCR plus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதிலிருந்து 6 NCR ஃபார்முலா போடுவோம். N ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல்னா என்ன? ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல். என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல். ஆறுங்கிறது ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன். என் மைனஸ் ஆர் தான், என் மைனஸ் ஆறுங்கிறது ஆர் ப்ளஸ் ஒன். ஸோ ஆர் மைனஸ் ஒன்னு ஆகிடும். அந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இப்போ இதை எழுதிட்டு இந்த பக்கம் எழுதுங்க. ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல்ங்கிறது என்ன? ஆர் ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஆர் என் மைனஸ் ஆர் ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல். இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா ஆர் மைனஸ் டூ ஃபேக்டோரியல்னு கிடைக்கும். இப்போ இதில் என்ன செஞ்சிடலாம்னா என் ஃபேக்டர் ரெண்டு பக்கம் கேன்சல் பண்ணிடலாம். முன்னாடி பண்ண மாதிரியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 6 ஆர் ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் மைனஸ் டூ ஃபேக்டோரியல் ஆர் மைனஸ் டூ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இது அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ரெண்டு பக்கம் என் ஃபேக்டரில் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 6 இது ஆர் ப்ளஸ் டூ இருக்குது, இங்கே ஆர் ப்ளஸ் ஒன் இருக்குது. எது பெருசு இது? அப்போ இதை ஃபார்முலா போட்டுக்கலாம். எப்படி இருக்கலாம்? ஆர் ப்ளஸ் டூ இந்த இதில் ஒன்று குறைச்சிங்கன்னா ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த இது அப்படியே எழுதிக்கிறேன். என் மைனஸ் ஆர் மைனஸ் டூ என் மைனஸ் ஆர் மைனஸ் டூ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல். இப்போ இது ரெண்டு தடவை பார்க்குறோம். இது பெருசாக இது பெருசான்னு பார்க்குறோம். இங்கே ரெண்டு மைனஸில் இருக்குது, மைனஸ் டூன்னு இருக்குது, இந்த மைனஸ் ஒன்று இருக்குது. அப்போ இதுதான் பெருசு. இப்போ இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். எப்படி? என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு இதில் ஒன்று குறைங்க. என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னாக்கா மைனஸ் டூன்னு ஆகிடும் ஃபேக்டோரியல். தெரியல இல்லை, கொஞ்சம் முன்னாடி இருக்கும். இதில் ஒன்று குறைச்சிங்கன்னா என் மைனஸ் ஆர் மைனஸ் டூ ஃபேக்டோரியல். இப்போ ரெண்டு பக்கமும் ஒன்றா செய்யலான்னா ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணிடலாம். என் மைனஸ் ஆர் மைனஸ் டூ ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங்கை மட்டும் எழுதுவோம். இப்போ 6 என்ன இருக்குது? ஆர் ப்ளஸ் டூ. இது ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் தான் கேன்சல் ஆகிடுச்சு. இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஈக்குவல் டு இங்கே ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சு. இது என்ன இருக்கும்? என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்றது இதுதான் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 6 உள்ள மட்டும் இதை பண்ணுறீங்க. 6 + 12 ஈக்குவல் டு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன். 6 இந்த என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் இங்கே இருக்கும். இதாக தான் ஒன்று விடுவோம். மைனஸ் 6 மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்போ என் மைனஸ் 7 ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மைனஸ் 12 மைனஸ் 13 ப்ளஸ் 13 ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்கேயும் என் இருக்குது, அங்கேயும் என் இருக்குது. ஈக்குவேஷன் 1 அப்படி வைக்கிறேன். என் மைனஸ் 8 ஈக்குவல் டு 7. ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குது? என் மைனஸ் 7 ஈக்குவல் டு 13. இப்போ ரெண்டு சால்வ் பண்ண போகிறேன். சைனை மாத்திரை மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த இடத்துல போடுகிறேன். இப்போ என் என் கேன்சல் ஆகிடுச்சு. இது ப்ளஸ் 7 மைனஸ் 8 ஆர் 7 ஆர்னா மைனஸ் ஆர்.
ஈக்குவல் டு இங்கே 13ல 7 போச்சுன்னா 6 மைனஸ் 6 ஆர் ஈக்குவல் டு 6 ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆர் வேல்யூ நம்ம கேட்கல, என் வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சா தான் என் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அப்போ அந்த ஆர் வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் 1ல போட்டோம்னாக்க கிடச்சிடும். சப்ஸ்டிட்யூட்டிங் ஈக்குவேஷன் 1லேயும் 2லேயும் போடலாம். ஸோ என் மைனஸ் 8 ஆர் 8 இன்ட் ஆர் என்ன 6 ஈக்குவல் டு 7. இப்போ என் 48 அதனால போயிடும். 7 மைனஸ் ப்ளஸ் 48 ஆகிடும், மைனஸ் 48. என் ஈக்குவல் டு 48 ப்ளஸ் 7 55. என்னோட வேல்யூ 55. என் தானே கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு ஆர் வேல்யூ கேட்கல, ஃபைண்ட் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ என் கண்டுபிடிக்கணும்னாலே ஆர் தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ஆர் வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்கள், சப்ஸ்டிட்யூட்டிங் ஈக்குவேஷன் 1. ஸோ என் மைனஸ் 8 இந்த ஆர் ஆர் வேல்யூ 6 ஈக்குவல் டு 7. என் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 48 மைனஸ் 48 அதான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 48. ஸோ என் ஈக்குவல் டு 55.